மனதை எந்த சூழ்நிலையிலும் சமநிலையாக வைப்பது எப்படி? நான் மறுபடியும் சொல்றது, நம் மக்கள் அனைவருக்கும் மனம் என்ற ஒன்று இல்லை. அதை நீங்கள் அந்த சத்சங்கங்களை அடிக்கடி பார்க்கும்போதோ இல்லை சபை அட்டன் பண்ணீங்கனாலோ உங்களுக்கு தெரியும். ஸோ மனம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. பிறகு எதுக்கு அந்த சமநிலையில் வச்சுக்கணும்? கிருஷ்ணர் உபதேசத்தில் சொல்றாரு, மனம் என்பதை அடக்க முயற்சி செய்பவர்களுக்கு தோல்வியை கிட்டும். யாரு சொல்றா? அப்ப அவரே சொல்றாருல, அடக்க நினைச்சா தோந்து போயிடுங்க. அடுத்து சொல்றாரு, ஏன் என்றால் அப்படி என்று ஒன்று இல்லை. இருந்தா தானே நீ போய் அடக்குவ? காலையே அடக்கலாம், காத்து அடக்க முடியுமா? முடியாது. அதே தான் ஓஷோவும் சொல்றாரு, அதையே தான் அனைத்து மதத்தவர்களும் சொல்கிறார்கள். நீங்கள் இல்லாத ஒன்றை, ஏன்னா நமக்கு வந்து குழப்பே அதுதானே, எது இல்லையோ அதை தான் தேடி தேடி கஷ்டப்பட்டு நிம்மதியே இல்லாம வாழ்றது நம்மளுடைய வாழ்க்கை முறை இன்றைய காலகட்டத்தில். அப்போ மனம் என்பது ஒன்று இல்லை. அப்ப ஏதோ ஒண்ணு என்ன என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கேள்வி வரும்ல, சார் இன்னமும் இருக்கு. அதுக்கு காரணம், நீங்கள் உங்களுக்காக உருவாக்கும் சூழ்நிலைகள். இப்போ ஒருத்தன் என்ன பண்றான்னா, ஒரு மயானத்திற்கு செல்கிறான். அங்க அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? ரெண்டு ஃபீல் பண்ணுவான். என்னென்ன? ஒண்ணு பயம், ஏன்னா ஐயோ உள்ள பேர் ஏதாவது ஒன்று பிடிச்சிச்சுன்னா. அடுத்து மயானத்துக்கே ஒரு பேர் பெற்ற பெயர் உள்ளது, மயான அமைதி. ஏன் சொல்லுங்க, ஏன் மயானத்துல அமைதி கிடைக்குது சொல்லுங்க? அங்க இருக்கிறவெல்லாம் தூங்கிட்டு இருக்கான், எவனும் யோசிக்கிறது இல்லை. உண்மைதானே, மயானத்துல இருக்கிறவன் யோசிக்கிறானா, ஐயோ நம்ம பாடி கை இப்படி அழுவுமா, இந்த பக்கம் அழுகுமா, இல்ல முதல்ல மண்டையில இருந்து அழுக ஆரம்பிக்குமா? ஏன்னா நாம தான் நிறைய பேசுறது, சார் நான் 1000 வருஷம் சாகாம இருக்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், நாங்க ஒளி தேகம் தான் சார் அடைய போறோம், இந்த தேகத்தை என்னையா பண்ண போறோம், முதல்ல வச்சு வாழ்ந்தியா? நான் அங்க நேரம் வாழ்ந்துப்பேன் சார், 100 வயது கடந்து போயிட்டு ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கேளுங்களேன், உங்களை பைத்தியக்காரன் சொல்லி அடிச்சு தப்பிக்கும். அவன் இல்லையா இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று போகலன்னா அதை போகல. அப்ப மயானத்துல என்ன கிடைக்குது? அமைதி கிடைக்குது. அமைதி கிடைக்க காரணம், தேவையற்றவைகளை யோசிப்பது இல்லை. அப்ப நாம என்ன பண்றோம்னா, எதையாவது ஒன்று யோசிக்கிட்டே இருக்கோம். சார் நாளைக்கு என்ன நடக்கணும்னு யோசிக்கிறேன் சார், சார் இன்சூரன்ஸ் பிளான பத்தி யோசிக்கிறேன் சார், வீட்டு கடனை பத்தி யோசிக்கிறேன் சார், நாளைக்கு எனக்கு கேன்சர் வந்துட்டா, நாளைக்கு எனக்கு டிபி வந்துட்டா, நாளைக்கு எனக்கு பக்கவாத வந்துட்டா, இன்னைக்கு வரல இல்ல. அப்ப என்று இன்றைய நாளை நீங்கள் ரசிக்கிறீர்களோ, சார் எழுந்துட்டேன், கை காலெல்லாம் கரெக்டாக விளங்குது, பல்லு இருக்கினேன், எந்த பல்லும் கொட்டலை, காலில் தண்ணி குடித்தேன், அழகாக வயிற்றுக்குள்ளே போச்சு, சாப்பிட்டேன், வாந்தி வரல, மலமும் ஜலமும் நல்லபடியாக கழிச்சேன், ஆ ஓகே ஆரோக்கியமாக இருக்கேன், காட் தேங்க்ஸ் டாக்டர். அப்போ இன்னைக்கு வந்துட்டீங்களா வாழ்க்கையில்? அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ தானே எழுந்தேன், அடுத்து என்ன சாப்பிட போகிறேன், உடனே என்ன நாளையுடைய உணவை பற்றி யோசிப்பது தேவையற்றது. ஒவ்வொரு மனிதனும் காலை கண் விழிக்கும் பொழுது நான் பிறந்தேன் என்றும், இரவு கண் உறங்கும் போதும் நான் இறந்தேன் என்றும் இருந்தார் வாழ்க்கை என்றும் சமநிலையாக இன்பமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? காலையில எழுந்து கண திறக்கிறோம், ஏய் அப்பா புதுசா உலகத்துல பிறந்துடா, என்ன பண்ணுவீங்க புதுசா பிறந்தா? ரசிவீங்க. அடடா இன்னைக்கு மட்டும் அந்த பாட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம், எஃப்எம்லாம் வருது, இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான்னு பாப்போம். தூங்கும் போது ஆடிய அர்த்தம் என்ன, இன்னைக்கு ஆடியாச்சு, நாளைக்கு இருந்தா பாப்போம். கடவுளே டுடே என் டைம் ஓவர், ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். சாகும்போது எப்படிங்க தூங்குறீங்க? தூங்கும் போது போன மாதிரி தானே தூங்குறீங்க? உங்களை யாராவது சுருஞ்சா தெரியுதா என்ன? கொஞ்ச நேரம் அறத்துக்குதுல இருக்கும்போது தெரியும், செத்தா நீங்க எல்லாம் பணம் தான், என்னையும் சேர்த்து, தூங்கினாலும் பணம் தான், நீங்களும் நானும் சேர்த்து.
அப்போ ஒரு மனிதன் தூங்கி விழிப்பதே பிறப்பு இறப்பு என எவ்வளவு அழகா இந்த உலகத்துல இறைவன் படைச்சிட்டான். ஆனா நம்ம என்ன பண்ணுது, தூங்கும் போதே கணக்கு வழக்கு எழுதுறது, நாளைக்கு இதெல்லாம் பிரிச்சு பார்க்கணும், இந்த வாரம் நான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் யோசிக்கிறோமா, எங்க தப்பா நிம்மதி வரும் சார். நாளைக்கு நான் ஒரு மருந்து செய்யணும், நாளைக்கு நீ உயிரால் தான் செய்வாங்க அதான. நாளைக்கு நான் வேலைக்கு போவேன், எழுந்திரிச்சுப்பா நாளைக்கு வா, நாளைக்கு என்னமா சமைக்க போறேன், நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிட முடியுமா. ஏன் நெகட்டிவா சொல்லல, இதை பாசிட்டிவா மாத்துங்கன்ற. நாளை விழிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய நாள் துவங்குகிறது என நினைத்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், சிறப்பா இருக்கும். உறங்கும் பொழுது இன்றைய நாள் நான் சிறப்பாக வாழ்ந்தேனா அப்படின்னு நினைச்சா தவறுகள் தவிர்க்கப்படும். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தனை நீங்க திடீங்கப்பா, நீங்க சொல்லுவீங்க ஐயோ இன்னைக்கு என்ன செத்தான்னா வருது, பாவ கணக்குல ஒண்ணு கூடி போச்சேன், அப்பா இறைவா என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு எதை திட்டேன், நாளையில இருந்து திட்ட மாட்டேன் இருந்தால். புரியுதுங்களா, அப்ப வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இதுக்கு ஒரு அழகான உதாரணம், ஒரு கண்ணு தெரியாதவன் இருக்கான், ஒரு சின்ன பையன், இது நிறைய இந்த ஃபேஸ்புக் அதுலாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனா அது ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. என்னன்னா அவன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், தட்டுல காசு விழாது, ஒன்னு ரெண்டு தான் விழும், எல்லாம் போட பார்த்துட்டு போயிருப்பான். என்ன போட்டிருப்பானா, என் கண்களால் பார்க்க முடியவில்லை அப்படின்ட்டு போட்டுருப்பான், காசு விழாது. அப்ப அங்க ஒருத்தன் என்ன மாதிரி ஒரு லூஸ் பையன் வந்துருவாங்க, வரும்போது அவன் என்ன பண்ணிருவோம், அதை பார்த்துட்டு எதையும் கிரிக்கி வச்சுட்டு போயிட்டான், காசா கூட்டுது உள்ள. அவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, பொதுவா கண்ணு தெரியலன்னா எல்லாமே தெரியும் மனுஷனுக்கு, உண்மைதானே, கண்ணுதான் நமக்கு இருக்கிற மாயை. நம்ம கண்ணை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்கா தூக்கிடுவோம், கண்ணை திறக்கிற வரைக்கும் இல்லாத ஆட்டம். அப்ப அவனுக்கு கண்ணு இல்லை, அதனால எல்லாமே ஒழிச்சிருச்சு. அப்ப அவன் வரும்போது அவனுடைய செருப்பு சத்தம் அவனுக்கு கேக்குது. அப்ப கூப்பிடறான், சார் பிளீஸ் கம், கேட்கும் போது கேட்கறான், நீங்க என்ன எழுதுனீங்க. அவன் சொன்னான், இன்றைய நாள் மிகவும் அழகானது, இதை என் கண்களால் பார்க்க முடியவில்லை. அப்ப மாத்தினது ஒண்ணுதான், இன்றைய நாள் நம்ம எழுந்திருக்கும் போது கண்டிப்பா போன் பண்ணிட்டானா நான் வரும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை உருட்டுமா, உருட்டுடும். சோ ஒவ்வொரு நாள் விடியும் பொழுது இன்றைய நாள் நான் பிறந்தேன், உற்சாகமாக வளருவேன், இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம்.